Hi friends, welcome back to our channel Sathiyakavi Collections. நம்ம சத்தியகவி கலெக்ஷன்ஸில் யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஷார்ட்ஸ், அதாவது யூனிஃபார்முக்கு உள்ளே போடுற ஷார்ட்ஸ் ஐட்டம்ஸு. ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ரேட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து பக்கவான ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு, அதனால் நீங்கள் இதே மாதிரி உங்ககிட்ட இருக்க அளவை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து வெயிட் கால்குலேஷனோ இல்லை வந்து ஏஜ் கால்குலேஷனோ சொல்ல முடியாது. அதே மாதிரி இது பிராண்டடுங்கிறதுனால நான் இங்கே கொடுக்குற சைஸ் வந்துட்டு ஒன்று மாறும். ஸோ அதனால நான் வந்து மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டு லைக்ரா மெட்டீரியல் தான், நல்ல ஸ்ட்ரெச்சபிளான மெட்டீரியல் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு ஓவர்லாக்ல பிளாஸ்டிக் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து மினிமம் நீங்கள் போய் வெளியில் வாங்க போனாவே ஒரு பீஸ் வந்து எந்த ரேட்டாக இருந்தாலும் சரி, சரி எந்த சைஸாக இருந்தாலும் சரி, மினிமம் 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மக்கிட்ட வந்து ரேட் ரொம்ப கம்மி தான். மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி சார்ட்லேயும் எழுதி வச்சுருக்கேன். சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 சைஸ்லேருந்து 50 சைஸ்லேருந்து இருக்குது. 50 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது இதில் உள்ளே போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு சைஸு, அது வந்து 50 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 115 சைஸஸ் வரைக்கும் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, நான் அதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி மெஷர் பண்ணுறேங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா, இதில் வந்து நார்மலாக இப்போ சைக்கிளிங் ஷார்ட்ஸுங்க வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு முட்டிக்கால் அளவுக்கு வரும், முட்டிக்காலுக்கு கீழே வரும் சில பேர் எதிர்பார்ப்பீங்க. இது வந்து உங்களோட மெஷர்மெண்ட், இதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங் சைஸு 15 போட்டிருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக ஒரு 15 கிலோ வெயிட் இருக்க கேர்ள் பேபி வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் போர்ஷன்லாம் நல்லா உட்காரத்துக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அட்டையில் போட்டு காமிக்கிறதுனால. இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும், உங்களுக்கு கார்னர் பொசிஷன் இருக்கிறனால ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 கிலோ இருக்க பிள்ளைங்க, அதாவது 2-3 வயசுலாம் 15 கிலோ இருப்பாங்க, 2-3 வயசுக்கு மேலாம் கண்டிப்பாக 15 கிலோ இருப்பாங்க. இந்த மாதிரி ஆவரேஜாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வெயிட் போகும், சரிங்களா. இப்போ மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இது வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணலை, அதாவது இழுக்கலை. நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் கேர்ள் பேபிக்கு போடுற அந்த மெஷர்மெண்ட்டு, சும்மா அப்படி வச்சு இன்ச் டேப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 8.50 வருது. நான் க்ளோஸ்அப்பில் காணும் பார்த்தீங்கன்னா 8.50 வரைக்கும் வருது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 0ல இருந்து ஆரம்பித்து 8.50 வரைக்கும் வருது. நான் வந்து அதில் 8.25 தான் சைஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/4 இன்ச் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து இழுக்காமல் நான் சொன்ன சைஸு, சரிங்களா, ஹிப்ஸோட சைஸு. இது நார்மலாக நம்ம போட்டு பார்த்தா இந்த அளவுக்குலாம் யாருமே கரெக்டாக செக் அவுட் பண்ணி ஆன்லைன் நீங்கள் வாங்குறது கஷ்டம். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், அதனால நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இன்ச் டேப்பை மினிமம் ஒரு 10 ரூபாய் தான் வரும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சுட்டோம்னா ஆன்லைனில் ஈஸியாக வீட்லேருந்தே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஸ்டெச் பண்ணி, அதாவது நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியலில் ஸ்டெச் பண்ணி இழுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க, நல்லாவே 14, அதாவது ஒரு சைடு 14 அப்படின்னா ரெண்டு சைடு சுத்தளவு சேர்த்துனா 28 வரும். அதுதான் ஹிப்போட ஸ்ட்ரெச் சைஸ் நாங்கள் போட்டிருக்கிறது. ஹிப்பு ரிலாக்ஸ்னா இப்போ வந்து இழுக்காமல் போடுற சைஸு, இப்போ ஹிப்பை ஸ்ட்ரெச் பண்ணி தான் இழுத்து நான் காமிச்ச சைஸ் வந்து 28 சுற்றளவோட சைஸு, சரிங்களா. இதுதான் மெஷர்மெண்ட்டு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களோட சைஸ் இதே மாதிரி நீங்கள் இன்ச் டேப்பில் செக் பண்ணி நான் ஹைட்டையும் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன் எவ்வளோ இருக்குங்கிறத. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 இருக்குது, அதாவது 13 இருக்குது பாருங்க, 13 இருக்குது. இது வந்து ஒவ்வொரு சைஸ் இன்க்ரீஸ் ஆக 1/4 இன்ச் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. அப்போ 50லேருந்து 115 சைஸஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற இதே மாதிரி யூஸ் பண்ணுறதோட மெஷர்மெண்ட்டை, ஹிப் மெஷர்மெண்ட்டை இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள். ரீசெல்லர்ஸும் இந்த வீடியோவை நீங்களாவே எடிட் பண்ணி போடலாம், அதாவது வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் வாய்ஸ் ஓவரில் மேக் பண்ணி உங்களோட சேனல்லையோ உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ மேக் பண்ணி போடுங்க. நம்பர் ஆஃப் பீசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, மல்டிபிள் பீசஸ்ஸு.
தாராளமாக நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50-75 சைஸ் வரைக்கும் உள்ளது வந்து 115 ரூபாய் வரும். அதே மாதிரி 80 சைஸ்லேருந்து 115 சைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் வரும். இப்போ இந்த 115 லாஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 ஹிப் சைஸ்னால் நார்மலாகவே லெகின்ஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் வந்து 46-48 அந்த மாதிரி ஹிப் சைஸ் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு பெரியவங்க வரைக்கும் போடுற அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். உங்களோட மெஷர்மெண்ட் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து நான் குரூப்பில் கொடுக்குறேன், இந்த சார்ட்டையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து வந்து எத்தனை பீசஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 பீசஸ் எடுக்கணும். ஒரு சைஸில் நீங்கள் 5 பீசஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது, நேவி ப்ளூ ஒன்லி. இல்லை சைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 5 பீஸ் ஒரே அட்ரஸ்க்கு புக்கிங் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். ஒன் டு ஃபோர் பீசஸில் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 40 ருபீஸ் அது மட்டும் எடுக்கிறீங்க அப்புறம் மினிமம் 40 ருபீஸ் கொரியர் சார்ஜ் பே பண்ணணும், சரிங்களா? இல்லை நான் 2 நைட்டி எடுத்துக்கிறேன், இதை ஹோல்ட் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் 2 வாங்கிட்டு அடுத்தடுத்த கலெக்ஷன் நீங்கள் போடுறதுல வந்து நான் வாங்கிக்கிறேன், மெதுவாக பொறுமையாக வாங்கிக்கிறேன். ஒட்டுக்கா வந்து வேறு ஏதாவது 2 பெரிய ஐட்டம், பெரிய ஐட்டம்னா உங்களுக்கு தெரியும் எப்போதும் போல் நைட்டி டாப்ஸ் ஏதாவது பெருசாக 2 எடுத்துட்டு அது கூட 2 ஷார்ட்ஸ் எடுத்துக்கணும். மினிமம் 2 ஷார்ட்ஸாவது நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது டோட்டலாக 4 பீசஸ் வருது, 4 பீசஸ்க்கு மேலே வருது அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதனால் ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கோங்க. ரீசெல்லர்ஸும் நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாலும் பண்ணலாம், வீடியோவாக எடிட் பண்ணி, ஏன்னா அதில் வந்து எதுவுமே நேம் கிடையாது, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.